ஸ்கிரீன்ல காட்டுற இந்த ஒரு பிக்சர் செயற்கை ஹார்ட் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த அதே சமயம் டாக்டர் ராபர்ட் ஜார்விக் சொல்லப்படுற ஒரு நபர் தான் இந்த செயற்கை இதயத்தையும் கண்டுபிடிச்சது. இது ஒரு நிமிஷத்துக்கு 1 லிட்டர் ரத்தத்தை பம்ப் பண்ணுமா. இதுல ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா 11 கிராம் எடையுள்ள இந்த செயற்கை இதயம் 16 மாச குழந்தையோட உயிரை காப்பாத்திருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? இந்த ஒரு குழந்தைக்கு மயோகார்டியால் பதிவு அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நோயால இதயம் தாக்கப்பட்டு செயலிழந்து போகுது. அந்த நேரத்துல இந்த குழந்தையை காப்பாற்றணும் அப்படின்னா உடனே ஹார்ட் டிரான்ஸ்பிளான் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரத்துக்கு அதற்கு தகுந்த இதயம் எதுவுமே கிடைக்கல. அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் இதுவரைக்கும் விலங்குகளுக்கு மட்டுமே வச்சு பயன்படுத்திக்கிட்டு இருந்த இந்த ஒரு செயற்கை ஹார்ட் குழந்தைகள் மீது பயன்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த குழந்தையும் கிட்டத்தட்ட 1 வருஷம் டாக்டர்ஸோட கண்காணிப்பிலேயே இருக்குது. இறுதியா இந்த குழந்தைக்கு ஒரு ஹார்ட் கிடைச்சு அந்த டிரான்ஸ்பிளன்ட் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் இந்த குழந்தைக்கு வைக்கப்பட்ட செயற்கை இதயம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம இயங்கி அந்த குழந்தையினுடைய உயிரை காப்பாத்திருக்குன்னு சொன்னா மிகப்பெரிய விஷயம். அது மட்டும் கிடையாது, இன்றைய வரைக்கும் அந்த ஒரு குழந்தை ரொம்ப ஆரோக்கியமாவே இருக்குன்னு சொன்னா பாராட்டக்கூடிய விஷயம்.